ஜேடனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. உன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லு. ஏ 96 விஜய் சேதுபதி மாதிரி இருக்கிறாரு. செட்டோட தூக்கிறோமா? ஓகே. லவ் ப்ரொபோசல் அண்ட் ஐ மீன் லவ் வித் யூ. அங்கே போகணுமா? அண்ட் இந்த மாதிரி தான் டெய்லி நான் வாக்கிங் கூட்டு போவா போகிறோம். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜேடனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் இன்றைக்கி தான். ஸோ இந்த ஹாப்பியான மொமெண்ட்டை வந்து என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக ஜேடனை வந்து விஷ் பண்ணுங்கள். அண்ட் விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கூட யார் இருக்கிறதுனா அனிதாவோட தங்கச்சி இருக்காங்க. ஆள் அடையாளமே தெரில, இங்கே பாருங்கள். இப்படி இருந்தால் நமக்கு தெரியுமா? மேக்கப்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கா. மேக்கப்பே போடல, லைட்டாக தான், லைட்டாக க்ரீமா. இங்கே பாருங்க மக்களே, நல்ல ஒளிமயமான எதிர்காலம், நிறைய பெயிண்ட்டு இல்லை. ஓகே. ஸோ ஆல் ஜோக்ஸ் அசைட், அனிதாக்கு வந்து சூப்பராக மேக்கப் பண்ணியிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் எங்களுக்கு இந்த கிஃப்ட் கிடச்சிச்சு. ஈஷா 3D கிஃப்ட்ஸ்லேருந்து கேக்கோட டாப்பர் கிடச்சிருக்கு. கேக்குக்கு மேலே வைக்கிற இந்த அழகான டாப்பர் இங்கே பாருங்கள். ஹாப்பி பர்த்டே ஜேடன். நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த டீம் வந்து ரொம்ப அழகாக, இது பாருங்களேன், இது வந்து ஆக்சுவலி ஹேண்ட்மேட். அந்த 3D பிரிண்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக தான் பிரிண்ட் பண்ணோம். நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஹேண்ட்மேட். எப்படி ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஹேண்ட்மேடோ அதே மாதிரி இந்த கேக் டாப்பரும் வந்து இட்ஸ் ஹேண்ட்மேட். அண்ட் கேக் டாப்பராக இதை வைக்கும்போது பாருங்கள், இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஈஷாக் 3D கிஃப்ட்ஸ்க்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. ஜேடனோட பர்த்டேக்கு அனுப்புனனால கண்டிப்பாக இதை நான் சொல்லி தான் அவனுக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நம்ம வீட்டில் பேபிஸ்க்காக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், என்ன ஃபங்க்ஷனாக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு கேக் டாப்பர் வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்ககிட்ட வாங்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஈஷா 3D கிஃப்ட்ஸ், ரொம்ப நன்றி. ஐம் வெரி மச் சர்ப்ரைஸ் நீங்கள் வந்து இதை அனுப்புனதுக்கு. இது வெறும் இன்ஸ்டாகிராமில் ஜேடனோட பர்த்டேன்னு பார்த்தாங்க, அவ்வளோதான், அதை வச்சுட்டு நமக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்ன பண்ண போறோம், இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அங்க நீங்க பார்க்கலாம் போட்டோ ஷூட் வந்து போயிட்டு இருக்கு. சோ பார்ட்டி ஸ்பேஸ்க்கு நாங்க வந்துட்டோம். இங்க பாருங்க, அரவிந்த் அண்ட் டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜேடன போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன என்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டான்? டேய், உனக்கு போட்டோ ஷூட்டா எனக்கு போட்டோ ஷூட்டா? இங்க பாறா, இங்க பாறா, டேய், இங்க கேமரா பாரு. ஜோனா வா, நடக்க வைக்கலாம். அந்த சீட் பிடிங்க. ஜோனாவோட ஸ்கர்ட் பாத்தீங்களா? என்னமா ஸ்கர்ட் பெருசா இருக்கு, வாக்கிங் போறாரு. அண்ட் இந்த மாதிரி தான் டெய்லி ஜோனா வந்து ஜேடனை வாக்கிங் கூட்டு போவான். ஐசக் எங்கம்மா? ஐசக் மம்மி மம்மி வீட்லையா? ஐசக் கிளம்பி வந்துட்டே இருக்கான். அவன் வந்தானா இன்னுமே ஃபன்னா இருக்கும். இப்போ அவன் ஊர் வந்துருச்சு போதுமா? அவனுக்கு புள்ளில் நடக்கிறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியாக நடக்கிறேன். கீழே 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 விடுங்க. நின்னாச்சு, ஏ ஜேடன் நின்னாச்சு. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. இந்தாங்க ஜேடன் கேக் டாப்பர், கேக் டாப்பர் வந்துருக்கு, பிடிங்க, தச்சுக்கோங்க. வாங்க மாட்டேங்கிறான். இன்னொரு 1 hour வந்து பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. நான் உங்களுக்கு உள்ள போய் ஹால் வந்து காட்டுறேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து டைனிங் பண்ணுற மாதிரி இந்த ஏரியா இருக்கு ஹாலில். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து ஒரு ஃபீஸ்ட்டு கோயிங் டு ஹேப்பன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7th பர்ஃபெக்டான ஒரு டெக்கரேஷன். இப்போ மந்த்லி ஃபோட்டோஸ் வந்து அனிதா ரெடி பண்ணியிருக்கா. ஆனால் எனக்கு தான் தெரியும் கரெக்டாக எந்த மந்த்து ஜேடனுக்கு எந்த ஃபோட்டோன்னு. இது 8 என்ன சிரிப்பு, சும்மா கதை, எல்லாம் நாங்கள் தான் பண்ணோம். நாங்கள் தான் பண்ணீங்கன்னா எத்தனை பேர்? நான் மட்டும்தான். அடுத்து எந்த மந்த்து? 9th. ஸோ எல்லா மந்த் ஃபோட்டோஸ் 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th, 11th காணோம். அதுக்குள்ளே நாங்கள் வந்து 12th, அதாவது 1 year ஃபோட்டோ போட்டாச்சு. இங்கே போருங்க, அது ஏன் கண்ணாடி, அது ஏன் கண்ணாடியை போட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கான். ஸோ டைரெக்டாக வந்து ஸ்டேஜுக்கு தான் இப்போ போகிறோம். நிறைய பிளான் வந்து அனிதா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, அப்படி தானே? ஸோ அதனால் ஸ்டேஜை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஆக்சுவலாக 2 months பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, 2 months பிளான் பண்ணி இன்னைக்கு வந்து முடிச்சிட்டிங்க. அம்மா வந்தாச்சு, மீ ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஹாய் சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கல்ல, நான் அனிதா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கா. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எனக்கு பாய்ஸ் ஆகிய பாய்ஸ் வணக்கம். தலைவர் மோசஸ் இருக்கான், சாம் இருக்கான், ஜோனா இருக்கா. ஜோனா நீ ஒரு ஹாய் சொல்லிடு. ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஸோ ஸ்டேஜை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இன்னும் ஒர்க்ஸ் போயிட்டே தான் இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு 1 hour தான் வந்து பார்ட்டி இஸ் கோயிங் டு பிகின். ஜேடனோட ஃபோட்டோ கொலேஜ் பண்ண பேனர் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அது கூட வந்து ஸ்டேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பல்ப் இருக்குது. நான் ஒரு சைடாக கொண்டு வச்சு வரேன். அண்ட் அவுட்டோர்
So Anitha, great work. Thank you. Very good. Perfect. உங்க எல்லாருக்கும் இந்த டெக்கரேஷன் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனிதா ஆர்டர்ஸ்லாம் பண்ணி கொடுப்பா. கண்டிப்பா. ஓகே, இட்ஸ் சோ கூல். பர்ஃபெக்ட்டா? கரெக்டா இருக்கா? கரெக்ட். நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்கு. வெரி குட். இது வந்து கப் கேக்ஸ் வைக்கிறதுக்கு, மஃபின்ஸ் வைக்கிறதுக்கு. இதுவா கேக்? பர்த்டே கேக் வந்துட்டு காந்தி. ஸோ இந்த பேனர் ரெடி பண்ண எவ்வளோ நாள் ஆச்சு? இல்லை, இது நிறையா ஐடியாஸ், இதுக்கு நிறைய ஐடியாஸ் நான் வந்து சேவ் பண்ணேன். ஸோ அதில் இது பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதில் வந்து பக்காவாக ஃபோட்டோஸ் ரெடி பண்ணிடுச்சு. இது ஒன் டேயில் ரெடி பண்ணிடலாம். ஒன் டே. ஸோ பர்ஃபெக்ட். ஸோ ஃபைனலி எவ்ரி திங் இஸ் டன். தம்பி எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி. பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது வித் கேக் கட்டிங். ஜேடன் எங்கே பாருங்க, நான் வீடியோ எடுத்துருக்கேன். ஜேடன் அக்கா நாங்கள் இருக்கானா? இருக்கான் ஜேடன் இருக்கான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய விஷஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆல்ரெடி ஜேடனோட பர்த்டே அன்னைக்கும் நீங்கள் நிறைய விஷஸ் இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருந்தீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜோனா, ஹலோ, யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? ஜேடனுக்கு. Jayden. Hey, hi, hi, hi. Hi. Okay. அக்கா கூட விளாடு. இங்க பாரு, அக்கா பாரு. அங்க போகணுமா? இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? ஜேடன்கா? இல்ல செல்லம், ஐசக் தானே பர்த்டே இன்னைக்கு. ஜேடனுக்கு எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? எத்தனாவது பர்த்டே? இங்க ஜேடன் பர்த்டே எங்கேயுமே போடலையே. எங்க? அங்க ஐசக் தம்பி போட்டோ தான் இருக்கு. ஜேடன் மேத்யூவா அது? ஓ, எனக்கு தான் தெரியலையா அப்போ. ஓகே, நீங்கள் மம்மி ரெடிங்க? இல்லை, மம்மி ரெடி வரணும் இல்லை. எங்கே போனாங்க? டான்ஸ் யார் அப்புறம் அண்ணி எதனா தேடிட்டு இருக்கீங்க? அங்கே பாருங்க, தூரமாக பார்த்தீங்கன்னா கப்புள் ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக சொன்னது இந்த இடம் பாருங்க. பார்த்தீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இப்படி தான் ப்ரோ பிரியாணி அண்டா அப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல, அது வேறு பார்த்துட்டே இருக்கேன். ஆமாம் தலைவர், சரி லைட்டாக கோட் சுட்டு வர போட்டிருக்கேன். நைஸாக போயிட்டு எடுத்து வைங்க, டேஸ்ட்டு சாம்பிள் பார்க்கணுன்னு கேட்டுட்டா. சொல்லலாம், நீ சித்தப்பா போயிட்டு கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும். அவங்கள்ட்ட பிரியாணி மட்டும் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டியா? சித்தப்பாவுக்கு சாம்பிள் பார்க்கணுமான்னு சொல்லி வாங்கிட்டு. எங்கே போகிற? பின்னாடி பின்னாடி போயிட்டு பிரியாணி. ஆ, சித்தப்பாவுக்கு ரெண்டு லெக் பீஸ் சாம்பிள் வேணுமான்னு கேட்டேன். ஏய் சொல்ல சொல்ல சொல்ல, சும்மா கேட்டேன், சும்மா சும்மா விளையாட்டுக்கு. சித்தப்பா உங்களுக்கு பிரியாணி தானே வேணும்? நான் வாங்கி தரேன் சித்தப்பா, அப்படி தானே சொல்லலாம்? வெரி குட். செலக்ட் செல்ல, உனக்கு சித்தி சித்தி பிடிக்குமா சித்தப்பா பிடிக்குமா? பார்த்தீங்களா இல்லையா? தலைவர் என்ன பண்ணுறீங்க? உங்களை தேடிட்டு இருக்காங்க மம்மி டேடி. லவ் லவ் ப்ரொபோசல் அண்ட் ஐ மீன் லவ் வித் யூ. இது பிரியாணி எங்கே போடுறாங்க? உங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ப்ரொபோஸ் பண்ணிவிட்டேன். இனி நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஐட்டம் வாங்க, பிரியாணி சாப்பிட போகலாம். அவன் தானே படுத்துறான். ஒரு வழியாக பாருங்கள், இப்போ தான் வரார் உள்ளே என்ட்ரி கொடுத்து. சரி, அண்ணங்கிட்டேயாவது போய்ட்டு பிரியாணி கிடைக்குமான்னு கேட்போம். பிரியாணி கேட்டேன் சாம்பிளுக்கு, ரெண்டு கிலோ தரமாட்டேன்றாங்க. தரலையா பிரியாணி? தரலையா? அது கொஞ்சமாக தரேன் சாம்பிள். யாரும் தரலன்னு? ரெண்டு கிலோ வேணும்னு கேட்டேன். எனக்கே தரலவா அப்படி போனேன். என்ன தலைவர், உங்களுக்கே இல்லையா? ஆமாம் ஆமாம், ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பிரியாணியா. காலையிலேருந்து எவ்வளோ நேரம் தான் தண்ணியை குடிச்சிட்டு இருக்குது? காலையிலேருந்து சாப்பிடவே இல்லையா? சாப்பிட அப்படியே மயக்கமாக இருக்கு. பாருங்க மக்களே, காலையிலேருந்து சாப்பிடாம பிரியாணி சாம்பார் சாதம் தான் இருக்கு. சாம்பாரா? ஆமாம், புரட்டாசி மாதம் இல்லை. ஏங்க எனக்கு எதுங்க புரட்டாசி மாதம்? மரியாதை பிரியாணி வாங்கிட்டாங்க. ஆல் மந்த் எங்களுக்கு நான் வெஜிடேரியன் மந்த் தான். என்னப்பா மோசஸ், எங்கே நான் வெஜிடேரியன் மந்த்? டைம் நம்மளும் அந்த 40 டேஸ்லாம் கஷ்டப்படுறோம்ல. ஓகே, அந்த மாதிரி பிரசாந்துக்கு இருக்குல்ல புரட்டாசி மாதம். ஆமாம், வெஜ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஃபாலோ பண்ணுறது க்ரீனு. நாங்கள் ஒன்லி நான்வெஜ், நான்வெஜ் தான் ஃபாலோ பண்ணுறோம். சாம் நான்வெஜ்ஜா? எப்பவுமே நான்வெஜ் தான் நமக்கு. என்ன அந்த கேமராவை நான் என்னோட வ்ளாகிங் கேமராவை மாற்றிடுவா? இந்தாங்க எடுத்து இங்கே பாருங்க மக்கள், எவ்வளோ பெரிய கேமரா. இல்லை அது நீ வச்சுக்கோ, இது ரொம்ப வெயிட்டாக இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு வாங்கிட்டாங்க தலைவர், ரெண்டு கேமரா வாங்கிடலாமா? எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்குங்க. 96 விஜய் சேதுபதி மாதிரி இருக்கிறாரு.
அவருக்கு தெரியாம பாத்துக்கங்க. முகத்துல இருக்கிறாரு என்ன தெரிகிறது? என்ன நம்ம போட்டோ காணோம்? இங்கதான் வருது பாருங்க. ஏன்னா வைல்ட் லைஃப் நல்லா தானே இருக்கு. கப்பல் போட்டோ ஷூட். ஐயோ என்னங்க பண்றீங்க? எல்லாம் வருது தலைவர். எல்லாம் வந்துருச்சு. காடு மாறிடுச்சு. மண்டபம் டேட்டா இருக்கு. மண்டபம் மாறிடுச்சு. மண்டபம் மாறிடுச்சு. எவ்வளவு வெயிட்டா இருக்குங்க? கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்கும் போல இருக்கு. ஆமா நல்லா இருக்குங்க. நல்லா காஸ்ட்லி பீஸ். காஸ்ட்லி பீஸா? அந்த இந்த இந்த இத மட்டும் எடு. இது பாடி இருக்கு நம்ம செட்டோட தூக்கிடுறோம். செட்டோட தூக்கிடுறோமா? ஓகே. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் முடிட்டோம். லைட் கிட்ட எல்லாத்தையும் தூக்கிடுறோம். ஓகே. லைட் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டுல ஃபுட் ரிவ்யூ பண்றதுக்கு பக்கா மேட்சிங்கா இருக்கும். இந்த மூணு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹை பாய். வெரி குட். ஏ குடி இட்டி குடுங்க. டாஷ் பண்ணுங்க. டாஷ். செகண்ட் செகண்ட். ஐசு கொஞ்சம் வேணும். ஃபோனில் பிஸி ஆகிட்டாங்க. ஷர்லியும் ஃபோனில் பிஸி ஆகிட்டான். அவரு நிறைய காசு வச்சுருக்கீங்க. ட்ரீட் எதாவது வைக்கிறது? ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. ஸ்மார்ட்டாக இருக்கேன். ஆமாம். அப்படி இருக்கேன். இதை வச்சுக்கலாம். ஆ தேங்க். சிவகார்த்திகன் மாதிரி இருக்கீங்களே. சிவானா மாதிரி இருக்கேன். இன்னொரு இன்னொரு பர்சன். தளபதி விஜயமாக இருக்கீங்களா நீங்கள்? தளபதி விஜயம். ஐயோ ஐயோ நான் சொல்லியிருப்பேனே. என்ன எடுத்துட்டு வரேன்டா தம்பி. Hello Jayden. Kona ko the baby. Sorry Kona Jayden. Hey Jedi. Mang uncle. தம்பி ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கே தெரியும் தங்கலாம். இன்னும் உனக்கு எப்போ கேக் கட் பண்ணுறாங்களோ அப்போ தான் தருவாங்களாம். நீ வரியா? வா வா போகலாம். பிரியாணி சார் நீ பாரு. ஏ நீ அடிச்சுக்கிட்டே இருக்க போடா. வாழ்விலே கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் ஜீவனை இன்பத்தும் பாதுகாத்து பராமரித்து அன்றுவரே மூடிய கொடுத்து அன்றவர்கள் தொடர்ந்து நீர் வழிநடத்த வேண்டும். அன்றுவரே நீர் தலைவராக இருந்து உமக்கு நாங்கள் மகிமையை கொடுத்தேன். ஈடு இணையற்ற திருநாமத்திலே வேண்டுகிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென். இந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதிலே உங்களுடைய இறை பிரசனத்தை உணர கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் கண்டு சொல்கிறோம். பார்க்க நீ என்ன பண்ணாலும் வருவாரு.
டேஸ்டா எப்படி இருக்கு ப்ரோ? சம்ம டேஸ்ட் ப்ரோ. அப்படியே காரம் அப்படியே டேய் பீசஸா இருக்கு. எலும் பண்ண தனியா கலந்து வந்துருச்சு. சரி மோனே, சாப்பாடு எப்படி இருக்கு? சரி, நீ எல்லா ஹோட்டலுமே ரிவ்யூ பண்ணுவ, இது எப்படி இருக்குன்னு கேட்கறேன். நான் கேட்கறேன், நான் இன்னைக்கு டேனியல் ஜெயின் ராஜா வந்திருக்கேன். டான்ஸ் யாரோ வரல. இல்ல இல்ல, நான் டான்ஸ் பண்றேன். சூப்பரா இருக்கா? மம்மியோட செலெக்ஷன் சூப்பர். எல்லா வேலையும் வந்து அம்மா, தம்பி, அப்பா, அணி எல்லாரும் தான் பாத்துக்கிட்டாங்க. நான் இன்னைக்கு கெஸ்ட் ரோல் தான் சும்மா வந்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் தட்.